Taste the Daily. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன் பயணம் பண்ணியிருக்காரு. இந்த சமயத்துல அடுத்தது கட்சியை யார் வழிநடத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. இப்ப பாஜக மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் தலைமையில ஒரு குழு ஒன்னு அமைச்சிருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய சிஸ்டம், எதிர்பார்க்காத ஒன்று. ஆலமரம் இப்படித்தான் இயங்கும். அதுக்கு வந்து வீடுகள் தனி, அதுக்கு வந்து இது தனி, அந்த மாதிரி. இது ஒன்றும் தோப்பு கிடையாது, ஒரு குடும்ப கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. இதுக்குன்னு ஒரு தெளிவான சிஸ்டம் இருக்கு. இப்ப இந்த நேம் பண்ணது கூட தேவையில்லாத ஒரு கேள்வி. அல்ல சார், வெற்றிடம் இருக்கிறதா, அண்ணாமலை இல்லாத இடத்தில் வெற்றிடம் இருக்கிறதான்லாம் கேட்பாங்கிறதுக்காக தான் இந்த நேமிங்க. ஒழிய அண்ணாமலைஜி எதை பேர்னாலும் எச் ராஜா அவர்களோட கலந்து அளவுக்கு தான் செய்யறாரு. ஏன்னா அவரு நீண்ட அனுபவம் உள்ளவர். ஆரம்பத்துல இருந்து இந்த போக்கு அரசியல், அதாவது ரௌத்ரம் அப்படிங்கிறது வந்து எச் ராஜா தான் பிஜேபிக்குள்ள கொண்டு வந்தவர். ஸோ அதில் எந்த குழப்பமும் இல்லை. கனக சபாபதியாக இருக்கட்டும், அல்லது கருப்பு முருகானந்தமாக இருக்கட்டும், சேகர் ஐயாவுக்கு கொங்கு மண்டலம் தெரியாதுன்னா சேகர் ஐயாவை தெரியாது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இது அறிவித்திருக்கிறது கூட என்னை பொறுத்த வரைக்கும், நீங்கள் ஒரு கேள்விக்கு வெற்றிடம் இருக்கிறது அப்படின்னு கேட்பீங்களோங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்க ஒழிய, அடிப்படையில் இப்படித்தான் பிஜேபி இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் எந்த நிகழ்ச்சியில கலந்திருக்காரோ அந்த நிகழ்ச்சியை அப்ப ஆர்கனைஸ் பண்ணிட்டு வெற்றிகரமா அதை சாதித்திருக்கிறவங்க லெப்ட் ரைட்ல உட்காந்துருப்பாங்க, அமைதியா உட்காந்துருப்பாங்க, ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்படித்தான் தன்னுடைய தனக்கு வேலை செய்கின்ற ஒவ்வொருத்தரையும், கட்சிக்காக வேலை செய்கின்ற ஒவ்வொருத்தரையும் அவர் அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார். இவங்க எல்லாருமே அனுபவஸ்தர்கள் அந்த விஷயத்துல. இவங்களை கேட்டுதான் நடந்துகிட்டு இருந்தது. இப்ப எனக்கு துக்ளக்ல சொல்லுவாங்க, சோயா இருந்ததுக்கு அப்புறம் துக்ளக் மூடிடுவாங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னது 2016ல. அப்ப இங்க என்ன வாய்ப்பு இருக்கு, 16 பேர் தான் துக்ளக்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க காலங்காலமாக. அந்த 16 பேர்ல ஒரு 4 பேர் இங்கே அங்கேயும் மாறி இருக்கலாம், அவங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க. சோங்கிறது உங்களுக்கான முகம் அப்படிங்கறது தான் நம்ம சொன்னோம். இன்னைக்கு துக்ளக் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். நான் லண்டன் பயணம் பண்ணாலும் நான் அங்கிருந்து கட்சியை வந்து வழி நடத்துவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தேன். அதுதானே, ஒரு தூங்கும் போதும் சிந்திக்கிறவன் தானே தலைவர். இப்ப அவரு ஸ்டாலின் மாதிரி சொன்னாரா, ஏய் நான் வெளில போயிட்டேன்னு விட்டுறாதீங்க, நான் காத்து பாத்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு உங்களை நல்லா தெரியும், நீங்க யாரு என்ன மாதிரி எல்லாம் டைப் டைப்பா மொழியெல்லாம் மாத்துவீங்க எல்லாம் தெரியும், அதனால எந்த தப்பும் பண்ணாதீங்கன்னு அமைச்சர்களுக்கு சொல்லிட்டு போறேன் சொல்றாரு. அப்படி கிடையாது, அமைச்சர்களுக்கு சொல்லிட்டு போனார் ஸ்டாலின் ஐயா. என்ன சொன்னாரு, நான் கண்காணித்து கொண்டே இருப்பேன், இது 10 நாள் போயிட்டு வர்றதுக்கா, அதுக்குள்ள அறிவாலயத்தை பித்து போடுவாங்களா, அந்த மாதிரி பேசினாங்க. பட் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, அதுதான் சிஸ்டம். இப்படித்தான் இயங்க முடியும் ஒரு வாழ்க்கைங்கிறது, இப்படித்தான் இயங்க முடியும். ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக போயிருக்காரு, முதலீடுகளை ஈர்க்கறதுக்காக போயிருக்காரு. ஏற்கனவே ஆட்சிக்கு இதுக்கு முன்னாடி 2 முறை போயிருக்காரு, இப்ப 3வது முறையா போயிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வேண்டிய விஷயம் தான், எதிர்கட்சிகள்லாம் இதை ஒரு விமர்சனமா பாக்குறாங்க. நான் விமர்சிக்க மாட்டேன். அவர் போட்டோம் நிறைய முதலீடுகள் எடுத்துட்டு வரட்டும், அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் அவர் சொன்ன ஃபிகர் தவறு. 9 லட்சம் கோடின்னு சொன்னதை கைடன்ஸ் சொல்லலையே. தமிழ்நாட்டில் வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கைடன்ஸ் தான். ஒரு முதலீடு வருதுன்னா இடத்த கொடுக்கறதோ, அவர்களுக்கான துறை ரீதியான அப்ரூவல்லாம் கொடுக்கறதோ, இதுக்கு தானே சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு ஒன்று வைத்து கைடன்ஸ்னு ஒரு பெரிய கம்பெனி வந்து ஒரு என்டிட்டி வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்யுது. அந்த கைடன்ஸ் என்ன சொல்லுச்சு, 2022-23 எவ்வளோ, 23-24 எவ்வளோ, 21-22 எவ்வளோ முதலீடுகள் வந்தது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்தது அப்படின்னு சொன்னதுங்கிறத வந்து நீங்க பார்க்கணும். இது எப்படி தெரியுமா, இப்போ ஸ்டாலின் ஐயா போய் பேசுற முதலீடுங்கிறது என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒற்றை வார்த்தை மாதிரி. அதற்கு பிறகு ஜாதகம் பார்க்கணும், பொருந்தணும், அவங்களுக்கு பிடிக்கணும், கல்யாணம் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த காலகட்டம். ஸோ இவர் சொல்லக்கூடிய இந்த 9 லட்சம் கோடிங்கிறது அடுத்த 10 வருடத்தில் வரலாம். நீங்க இன்னைக்கு எம்ஓயு சைன் பண்ணா கூட, இப்ப ஒரு போயிட்டு எம்ஓயு சைன் பண்ணிட்டு லூலூல அப்படி கிடையாது. லூலூல போய் பேசிட்டு வந்த உடனே இங்க கோயம்பேடு ஆம்னி பஸ்ஸை காலி பண்ணி விட்டீங்க, அவர் வந்து கட்டணம் கட்ட போறாரு, பெரிய கடையை திறந்துருவாரு, மெட்ரோல இருந்து டைரக்டா கனெக்ஷன் கொடுத்துருவாரு, இதெல்லாம் நடக்கும். பட் இந்த மாதிரியான முதலீடுகள், அதாவது எம்என்சி அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகள், என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னாக்க,
தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் வந்து வெளிநாட்டிலேயும் அங்கே இருக்கு. அதே நிறுவனத்துக்கு தான் எம்ஓ சைன் பண்றாங்க. ஏன் அந்த எம்ஓ இங்கே சைன் பண்ணலாம்ல? அப்படி கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஆரம்பத்துலலாம் வெளிநாட்டுக்கு யாராவது அமைச்சர் போனா கிண்டல் பண்ணிஸ்கோல கையெழுத்து போடுறாங்க, எம்ஓ சைன் பண்றாங்க. என்னென்ன பேபால் நிறுவனம் கூட சைன் பண்றாங்க. அப்புறம் ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு நிறுவனம் கூட, மைக்ரோ சிப், அப்புறம் இன்ஃபெக்ஸ், இப்படி போன்ற நிறுவனங்கள்லாம் இங்க தமிழகத்திலே இருக்கு. அந்த நிறுவனம் மூணு விஷயமா நீங்க பார்க்கணும். சில கம்பெனிகள்லாம் ஒரு கன்சோர்டியமா செயல்படும், ஒரு நாலஞ்சு கம்பெனி ஒரு கூட்டாக செயல்படும். அதுல வந்து முக்கியமா ஒருத்தர் முடிவு எடுப்பாங்க. அவர் சான் பிரான்சிஸ்கோல இருக்கலாம், அல்லது கனடால இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து மொரிஷியஸ் பார்க்கணும்னு இருந்ததுன்னா அவங்க மொரிஷியஸ்ல கூட ஆபீஸ் ஓபன் பண்ண சொல்லலாம். இது வந்து ஒரு சிஸ்டம், கன்சோர்டியம்ங்கிறது ஒரு சிஸ்டம், ஒரு நாலஞ்சு கம்பெனியோட முக்கியத்தை வச்சு பேசுறதுங்கிறது. இரண்டாவதுங்கிறது வந்து இல்லைங்க, அவங்க எக்ஸிஸ்டன்ஸே பிரான்ஸ் தாங்க. அவங்க இங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, ஆனா அவங்க பிரான்ஸ்ல தான் செயல்படுவாங்க, அல்லது வேற ஒரு நாட்டில் தான், அண்டார்டிகால் அட்லாண்டால தான் இருப்பாங்க அவங்களோட ஹெட் ஆஃபீஸ், அல்லது வியட்நாம்ல தான் இருப்பாங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கிங். மூணாவதுங்கிறது வந்து நான் இங்க வந்து அவங்களுக்காக வேலை செய்யறேன். நான் அதாவது ஜாக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜாக்கிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிராண்ட். அந்த பிராண்டுக்கு உலக அளவில் யார் இருப்பாங்கன்னா, அந்தந்த நாட்டில் ஒரு பிரான்சைஸி இருப்பான். அந்த பிரான்சைஸ் தான் வந்து எல்லா விதமான முடிவுகளும் எடுப்பான் அவனை பொறுத்த வரைக்கும். ஆனால் பிராண்ட் வந்து ஜாக்கியதாக இருக்கும். நீங்க உடனே ஒரு பேச்சுக்காக சொல்ற, முதலமைச்சர் போய் ஒசூர்ல போய் கையெழுத்து போட்டு வந்துட்டாரு ஜாக்கியோடனா, ஏய் ஜாக்கி இருக்கிறது வெளிநாட்டு கம்பெனி, அதுக்கு எதுக்குற ஒசூர்ல கையெழுத்து போட்டாங்கன்னு கேட்கக்கூடாது. இது பிரான்சைஸ். ஸோ கன்சோர்டியம் வேற, கம்பெனிங்கிறது வேற, பிரான்சைஸுங்கிறது வேறங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் மறந்துருங்க. இப்போ உங்க கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பர்டிகுலர் கையெழுத்துக்கள் போட போறாரு அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு காலகட்டம் இருக்கு, அதை வச்சுதான் நம்ம பேசணும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து தமிழகத்திலிருந்து முதலீடுகளை ஈர்த்துட்டு போறாங்க, இப்படி இருக்கிற பட்சத்துல தமிழகம் ஏன் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது நியாயமானதும் கூட இல்ல, ரொம்ப நியாயமானது. அடிப்படையில வந்து மத்திய பிரதேசில இருந்து வர்றாங்க, ஒரு 10 ஆபிசர் வர்றாங்க, அவர் முதலமைச்சர் வர்றாரு, இத்தனை கோடி எடுத்துட்டு போறாங்க, இவங்க ஏன் வெளிநாட்டுக்கு போறாங்கிறது காரணம் தெரியாது. உண்மையை சொன்னா இலங்கை மீனவர்களையே இவங்க வந்து, நான் தான் சொல்றேன் இல்லையா, இப்ப உக்ரைன்ல இருந்து வர்றாங்க, அப்புறம் எப்படி நம்ம நம்புறது வெளிநாட்டுக்கு போறாங்க, முதலீடு ஈர்க்கத்துக்கு தான் போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. நான் என்ன சொல்லுவேன், ஒரு முதலமைச்சருக்கு தெரியும், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவருக்கு வந்து இந்த நாட்டை எப்படி முன்னேற்றணும்னு தெரியும், அவர் அந்த ரூட்ல போறாரு. நீங்க விமர்சிக்கலாம், கேள்வி கேட்கலாம், எல்லாமே நீங்க பண்ணலாம். அவர் பதில் 9 லட்சம் கோடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி வந்துருச்சா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா வந்திருக்கிறது என்ன, 60,000 கோடி தாங்கிறத கைடன்ஸ் சொல்லும். ஸோ அவர் அவருடைய கருத்தை சொல்லுவாரு, நீங்க அதை பார்த்து சிலாகலிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகலாம், குழம்பலாம், மண்டகாயலாம், முடிய பிச்சுக்கலாம், அது உங்களுடைய தலையெழுத்து. அவர் அவருடைய போக்குல போவாரு, முதலீடு கொண்டு வருவாரு, பதில் சொல்லுவாரு. எல்லாம் 9 லட்சம் கோடி எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தானே கேள்வி. நம்பர் 1, தெலுங்கானால ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, பிஆர்எஸ் போய் காங்கிரஸ் வந்தாங்க, 7வது இடத்துல வந்தவங்க 4வது இடத்துக்கு வந்துட்டாங்க, 3 பில்லியன் கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படி நடந்தது? பிஆர்எஸ் இருக்கிற வரைக்கும் வராத முதலீடு, காங்கிரஸ் ரெடி வந்த உடனே வருகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இவங்க இருக்கும்போது வரமாட்டேங்குது, அதுதானே உண்மை. திராவிட கட்சிகள் இருக்கின்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் முதலீடுகள்ங்கிறது தானா வர்றத என்னால வந்ததுன்னு சொல்லிக்கிற கதை தான். இப்ப யாரோ போய் ஒலிம்பிக்ல ஜெயிச்சுட்டு வந்த உடனே நம்ம பக்கத்துல எடுத்து போட்டோ எடுக்கிற கதை, நான் இவளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சு மெடல் வாங்கி விட்ட மாதிரி போட்டோ எடுத்துக்கோ இல்லையா, அந்த மாதிரி வேலையை தான் இவங்களால பண்ண முடியும். சோ நாகரிகமான விமர்சனம்னு நான் வைக்கிறேன். ஒரு முதலமைச்சருக்கு இந்த நாட்டை எப்படி முன்னேற்றணுங்கிறது தெரியும், கரெக்டா தப்போ 2026 வரைக்கும் அவர் என்ன செய்யறாரோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தலையெழுத்து உங்களுடையது. முடிந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா வேற வேலையை பாருங்க. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அவர் போறாரு எடுத்துட்டு வரட்டும். ஜெகத் ரட்சகன் நினைச்சாருன்னா கொண்டு வர முடியாது, அவங்க உட்காந்து இன்ஜினியரிங் காலேஜும் மெடிக்கல் காலேஜும் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம், இந்த பக்கம் அபராதம் விதிக்கிறாங்க, இடி சொத்துக்களை முடக்கிறாங்க. அவர் பாவம் வருத்தப்பட்டிருப்பாரு ஜெயத்ரட்சன், அவருடைய தன்மானத்துக்கு 900 கோடி நீங்க வந்து அபராதமா போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோவப்படுவார், உண்மையிலேயே ரொம்ப கோவப்படுவாரு. அவர் எப்படி அவருடைய ஆத்திரத்தை கட்டுப்படுத்திக்கிட்டாருன்னே தெரியல. எனக்கு அபராதம் வைக்கிறதுக்கு உங்க தகுதி இருக்கா? வெறும் 1000 கோடி அபராதமா வச்சிருக்கேன்னு அவர் ஈடியை திட்டிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா 1000 கோடிங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாத செலவா இருக்கலாம், தெரியாது.
எனக்கு உண்மையிலே தெரியாது. ஒரு பெண் வந்து கர்நாடகா கோர்ட்ல 616,300 ரூபாய் மெயின்டெனன்ஸ் வேணும்னு வழக்கு போட்டு நீதிபதி ஸ்டன் ஆயிட்டாங்க. என்ன 600,000 ரூபாய் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆகுது, அதனோட உள்டாதான் இங்க ஒரு 900,000 கோடி தானே அவங்களுக்கு அபராதம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் இந்த அரசியல்ல, இந்த ஜனநாயகத்துல, இந்த நீதிமன்றங்களை வைத்துக்கொண்டு இந்த சிஸ்டத்துக்குள்ள நாம வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். சிஸ்டம் மாற்றப்பட வேண்டும்ங்கிறதுதான் ரொம்ப முக்கியம். 400 இருந்ததுன்னா நிறைய விதத்துல மாறி இருக்கும். 290 அதே மாற்றங்கள் வரும். என்ன கொஞ்சம் 2 வருஷம் ஆகும் அப்படிங்கறது தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனா இங்க ஃபார்முலா ரேஸ் நடத்துறது மூலியமா வந்து தமிழகம் வந்து வளர்ச்சி அடையும் இப்படின்ற ஒரு கருத்துக்கள் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அதனால என்ன ஒரு வளர்ச்சி வரப்போகுது? நான் இப்படி சொல்லிடுறேங்க. இப்ப ஒரு டென்ட் கோட்டால டெய்லி படம் போட்டுட்டு இருக்காங்க, திடீர்னு MGR படம் போட்டாங்க, என்ன ஆகும்? 10 பெட்டி 18 பெட்டி கிராமத்துல இருந்து வந்து அந்த டென்ட் கோட்டால MGR படத்தை பார்ப்பாங்க. அடுத்த நாள் என்ன ஆகும்? அந்த படம் போயிடும், திருப்பி வழக்கப்படி. ஸோ தமிழ் இந்த மாதிரியான ரேஸ் நடக்கிறதோ அல்லது ஒரு உலக ஈவெண்ட் அப்படின்னா சொல்றதோ, அந்த நாளைக்கு வந்து நிறைய விளம்பரங்கள் வரும், நிறைய இடத்துல ஹேஷ்டாக் ஆகும், ட்ரெண்ட் ஆகும். தமிழ்நாடுங்கிற பேர், சென்னைங்கிற பேர் பரவலாகும். காரங்கிறது யாரு? பணக்காரங்கிறது. உதயநிதிங்கிறவர் யாரு? மிகப்பெரிய பணக்காரர். பணம்ன்றது மக்கள் பணம். அதுவும் மக்கள் பணம் தான், வேற என்ன பண்ண முடியும் நீங்க? அதாவது நான் இப்படி சொல்றேன், உலக அளவில் ஏதோ ஒரு ட்ரெண்டிங் ஆகணும். பலூன் விட்டு, கருப்பு பலூன் விட்டு ட்ரெண்டிங் ஆகிறத விட இது எவ்வளவு நாகரிகமான ஒரு விஷயம்னு நீங்க பாக்குறது தான் உங்களுடைய நல்லது. நான் வந்து ஒரு ரேஸை குறை சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே உங்களுடைய பேட்டியிலே சொல்லியிருக்கேன், ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா அது சந்தோஷமான ஒரு விஷயம் தான். மக்கள் பணத்துல நடக்குது அப்படின்னா 80 கோடியோட விட்டுட்டாங்களே, ஆனா நபருக்காக நடக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் அப்படித்தான். நீங்க ஆட்சியே அந்த குடும்பத்துக்காக, எங்க திமுக தொண்டனுக்கு இல்லாத ஒரு வருத்தம் உங்களுக்கு எதுக்கு வருது? நான் காலங்காலமா எங்க தாத்தா திமுகல உழைச்சாரு, எங்க அப்பா திமுகல உழைச்சாரு, நானும் திமுகல உழைக்க போறேன், என் பையனும் திமுகல இருக்கான் அப்படின்னு ஒரு குடும்பம் சொல்லுதுன்னா யாருக்காக உழைக்கிறீங்கன்னு கேளுங்க. கருணாநிதிக்காக உழைச்சாரு, ஸ்டாலினுக்காக உழைச்சாரு, உதயநிதிக்காக உழைச்சாரு, இன்பநிதி. அதே விட ஒரு பெரிய வருத்தம் உங்களுக்கு வந்துட போகுது. இந்த நாடு வந்து ஒரு குறிப்பிட்ட அமைச்சருக்காக இருக்கு, அவரு குறிப்பிட்ட நபருக்காக அதை பண்றாரு, அந்த நபர் வந்து ஏகப்பட்ட வில்லங்கத்துக்குள்ள இருக்காங்க. இதெல்லாம் தலையெழுத்து. நீங்க பார்க்க வேண்டியது பட்ஜெட் நல்லா வருதா, பட்ஜெட்ல கரெக்டா கொண்டு போயிட்டாங்களா? இப்ப 3,00,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க இல்லையா, இந்த கர்மத்தை எப்படி அடைக்கிறது? 2026 கிளம்பி போயிருவாங்களா? அதற்கப்புறமாவது கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு வருமா? தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது வரலன்னா இந்த திராவிட கட்சிகள் ரெண்டுத்தையும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ரெண்டுமே புறம்பெல்ல வேண்டிய விஷயம் இல்லை, ரெண்டுமே புறம்பெல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் கொண்டாடிட்டீங்கன்னா அந்த 5 வருடம் நீங்க கை தூக்கிட்டு நிக்க வேண்டியதுதான். சோ அந்த வகையில கூட்டணி ஆட்சி வருமானு பாருங்க. வரத்துக்கான முயற்சிகளை நம்ம பேசுவோம், ஒவ்வொருத்தரும் பேசுவோம், அதுதான் நல்லதுக்கு நம்ம கொண்டு போய்விடும். அது வரைக்கும் தலைவலத்தை நீங்க பாத்துக்க வேண்டியதுதான். தமிழகத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த நிதி வந்து எங்களுக்கு ஒதுக்கப்படல அப்படின்ற குற்றச்சாட்டு அன்பில் மகேஷ் அவர்கள் வைக்கிறாரு. மாணவர்கள் இதனால பெரும் பாதிப்பு அடைவாங்க, மத்திய அரசு ஏன் மாணவர்கள் மேல கைய வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி. ஒரு வாரமோ 10 நாளைக்கு முன்னாடியே ரயில்வேல வந்து 1,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, 100 கோடி அவர்கள் திருப்பி அனுப்பியிருக்காரு. அதை வேற திருப்பி அனுப்பி வச்சுட்டு அவரு இந்த விஜய் அரசியலுக்கு வர்றாரு இல்லையா, அவரு ஒரு படத்துல திருப்பி கொடுத்தாரு இல்லையா ஜனாதிபதிக்கு, அந்த மாதிரி இவருப்பாவும் எதையோ ட்ரை பண்ணிருக்க. இப்போ இது எல்லாம் இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் திமுக சொல்றது வந்து கேவலமான ஒரு அரசியல். ஆனா அதை வந்து கெத்தா பண்றாங்க. அவங்க ஏன் அதை பண்றாங்கன்னா, டெய்லி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா பழைய படத்துல ஒரு டெக்னிக் வரும். போன் வரப்போது, இப்போ போன் வரும்போது இந்த ஆள் எடுக்கக்கூடாது, இந்த ஆள் எடுக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 வாட்டி கூப்பிட்டு கூப்பிட்டு ராங் கால் ராங் கால்னு ஒண்ணு அந்த ஆள் போன் எடுத்து வச்சிருவான். பழைய படத்துல எல்லாம் அந்த டெக்னிக்கை பார்த்துருப்பீங்க, போன் எடுத்து வச்சிருவான், அவனுக்கு எந்த தகவலும் போகாது, இவங்க திருடிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒண்ணு மத்திய அரசை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்து, இந்திய அரசை பற்றி, இந்திய பேரரசை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்து ஒரு ஒரு சடை ஒரு ரொம்ப சடஞ்சு போற ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு, விடுங்கப்பா நீங்க பிரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ற மனநிலைக்கு அந்த தீவிரவாதத்துக்குள்ள வர நினைக்கிறாங்க. அதனாலதான் அப்படி பண்றாங்க. சுருக்கமா 4 வரையில பதில் சொல்லிடுறேன். SSL உங்களுக்கு பணம் வரணும், பிப்ரவரி மாசம் நீங்க ஒரு லெட்டர் எழுதி கேக்குறீங்க, தேர்தல் வந்தது ஜூன் மாசத்துல உங்களுக்கு வந்திருக்கணும், இப்ப ஆகஸ்ட் மாசத்துல வரல. இவ்வளவுதானே கேள்வி? பாராளுமன்றத்துல நீங்க கேட்டிருந்திருக்கலாம், கேட்க போறீங்க. அங்கிருந்து என்ன பதில் வரும்? நீங்க வந்து உங்க பழைய ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பணத்திற்கு இன்னும் நீங்க வந்து யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட் கொடுக்கல, வாங்கிய பணத்தை இவ்வளவு செலவு செய்தங்கிறத நீங்க சொல்லல அப்படின்னு தகவல் வரும். இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நான் நேற்று கூட ஒரு விவாதத்துல சொன்னேன், ஐயா எனக்கு வயிற்று வலிக்குது லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்கறது தான் லெட்டர் அனுப்பணும்.
கூடவே இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வஞ்சத்தை வச்சுட்டு என்னை லீவ் கொடுக்காம விட்டுறாதீங்க அப்படின்னு ஒரு லைனை சேர்த்துப்பாங்க. இப்ப நாம யோசிக்கணும், என்ன வஞ்சம், அந்த ஆள் ஏற்கனவே கேடி, இப்படிலாம் யோசிக்கணும். இப்படித்தான் அவங்க லெட்டர்ல என்ன எழுதுறாங்க, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் நாங்க கொண்டு வந்துடுறோம். யார் கேட்டா, கொண்டு வந்தா கொண்டு வா, கொண்டு வந்தீங்கன்னா இவ்வளவு நிதி இருக்கு. ஒரு ஒரு நாடு நீங்க கொடுக்கற ஜிஎஸ்டி 100 ரூபாய் இந்த ஜிஎஸ்டி கொடுக்குறீங்கன்னா 50 ரூபாய் உங்களுடையது, நீங்க செலவு பண்ண. மத்திய அரசு எங்களை கட்டாயப்படுத்துறாங்க அந்த பிஎம் ஸ்ரீ பள்ளி மூலியமா மும்மொழி கொள்கையை வந்து இங்க அமல்படுத்தணும்ன்றத கட்டாயப்படுத்துறாங்க. மும்மொழி கொள்கை வேற, பிஎம் ஸ்ரீ வேற, ரொம்ப புரிஞ்சு புரிஞ்சுப்போம். மும்மொழி கொள்கை தான் நல்லது, தாய்மொழியில நீங்க படிப்பீங்க, ஆங்கிலத்தில் படிப்பீங்க, மூன்றாவது மொழி கற்றுக்கொள்வீங்க, இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, என்ன காலேஜ்ல சேர சொல்றாங்க, காலேஜ்ல சேர சொல்றாங்கன்னு ஒரு பையன் புலம்பினா பலாரும் நடிச்சுட்டு காலேஜ்ல தான் சேர சொல்றாங்க, உருப்புறத்துக்கு தான் சொல்றாங்க, சீட் ஆடிட்டு இருக்க அந்த மரத்துல மரத்தடியில தான் சீட் ஆடிட்டு இருக்க அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு மேட்டர் இது. மூன்று மொழி கற்றுக் கொடுக்க சொல்றாங்க, யாருக்கு, எனக்கு உங்களுக்குமா, இல்ல பண வசதி இல்லாமல் இருக்கிற உயர்நிலை பள்ளிகள், அரசு பள்ளிகள். மேயர் பிரியா அவர்கள் மாநகராட்சி சார்ந்த பள்ளிகள்ல வந்து மாணவர்களுக்கு பிரெஞ்சு கத்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது விருப்ப மொழியா தான் நாங்க வச்சிருக்கோம், ஆனா நீங்க ஹிந்திய திணிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்க பிரெஞ்சு மட்டும் யாரு கேட்டா, ஒரே ஸ்கூல்ல பிரெஞ்சு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உமானந்தன் கேள்விக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், மூன்றாவது மொழி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம்ங்கிறது தான் முதல் முறையா நம்ம உங்ககிட்ட சொல்றோம். வாழ்க்கையிலேயே முதல் முறையாக இந்திய திருநாடு உருவானத்திற்கு பிறகு 2020ல் தான் தாய்மொழியில் கத்துக் கொடுக்க வேண்டும்ங்கிறதையே ஒரு பிரதமர் சொன்னார். அதுக்கு முன்னாடி அப்படி சொல்லவே இல்லை, தாய்மொழியில கத்துக் கொடுக்கணுங்கிற வார்த்தையே வரல. படிப்புனா ஃபர்ஸ்ட் தாய்மொழியில இருக்கணும் அப்படிங்கறத சொன்னதே 2020ல் வந்த புதிய கல்வி திட்டத்துலதான் வந்தது. நீங்கள் மறைமாற்றுவதற்காக பொய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதை நம்புவதற்கு மார்க்கத்துல சில இளைஞர்கள் இருக்காங்க, கிறித்துவத்துல சில இளைஞர்கள் இருக்காங்க, இந்துக்கள்ல சில இளைஞர்கள் நிக்கிறாங்கன்னா அதுக்காக நான் வருத்தப்படலாம். இந்த மாணவர்களுக்கு இங்கிலீஷே ஒழுங்கா பேச தெரியல, இதுல எப்படி நாங்க வந்து ஹிந்திய படிக்கிறதுன்றது அப்பாவும் கேள்வி எழுப்புறாரு. அப்பாவு வந்து இங்கிலீஷ் படிக்க தெரியாததுனால நான் எப்படி ஹிந்தியில கேக்குறதுன்ற கேள்வி கேட்டாருன்னா, தமிழ் படிக்க தெரியாம தானே 35,000 பேரும் 50,000 பேரும் ஃபெயில் ஆனா தமிழ்ல, அவனுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு மணியும் உனக்கு வராதுடா, உருப்பிடாம போயிரு, பாணி வந்து தேவாலயத்துல மணி ஆட்டு அப்படியே சொல்லுவீங்க, அல்லது வா கனிம வளத்தை திருடலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க, அல்லது மணல் திருடுறதுக்கு வா அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஒரு மொழி வரலங்கிறதுனால இன்னொரு மொழி எங்கிருந்து வரப்போகுது, எது நான் கேட்க வேண்டிய கேள்வி, அப்பாவை பார்த்து நான் கேட்க வேண்டிய கேள்வி, ஐயா 76 வருடங்களாக இங்க தமிழகத்துல ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அதுல 50 வருடம் திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தான் நடந்திருக்கு, ஆங்கிலத்துல ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாதவனை இன்ஜினியரிங் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்களே, இது நியாயமான நாம தான் கேட்கணும். அவர் யார போய் கேட்கணும் தெரியுமா, இந்த கான்வென்ட் ஸ்கூல் நடத்துறாங்க இல்லையா, ஒரு அரைவரை இங்கிலீஷை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கான்வென்ட் ஸ்கூல் நடத்துறாங்க இல்லையா, இந்த கான்வென்ட் ஸ்கூல் நடத்துறன்ட்ட போய் கேட்கணும், ஏன்டா இங்கிலீஷ் கத்து கொடுத்து அவனால வந்து 4 வார்த்தை கூட பேச வைக்க தெரியலையே, நீலாம் ஒரு ஆசிரியரா, இதே ஒரு ஆலயத்துல உன்னை பார்த்தேங்கிறதுக்காக உன்னை நான் வாத்தியாராக்கிட்டேன் அப்படின்னு அவங்களை பார்த்து கேள்வி கேட்கணும். மும்மொழி கொள்கைங்கிறது தாய்மொழியில் படிக்க சொல்லுகின்ற ஒரு விஷயம், மறுக்க சொல்லுங்க. ரெண்டாவது ஆங்கிலம்ங்கிறது நீங்க திணிக்கிறீங்க, நாமளும் திணிக்கிறோம். மூன்றாவது ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க, அரசு பள்ளிகளில் பண்ணுங்க, ஏழை மாணவர்களுக்கு பண்ணுங்க. குறைந்தபட்சம் இந்த கான்வென்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்துறாங்க இல்லையா, உங்க மதம் சார்ந்தவங்க தானே, கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு 25% ஏழைகளுக்கு சீட்டு கொடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது, கபில் சிபில் தான் போட்டாரு, காங்கிரஸ் ஆட்சியில தான் போட்டாங்க, கொடுக்கலன்னா நாளையில இருந்து நம்ம ஸ்கூலுக்கு லைசன்ஸ் அவுட்டுன்னு சொல்லுங்க. அங்கேயாவது போயிட்டோம் 3வது மொழியை கத்துக்கிட்டோம், அது என்ன சன்ஷன்ல போய் கத்துப்பான், ஸ்டாலின் ஐயா நடத்துற ஸ்கூல்ல போய் கத்துப்பான், இல்ல கனிமொழியக்கார் நடத்துற ஸ்கூல்ல போய் அவன் கத்துப்பான், அவனுக்கு பணம் எங்க இருக்கு, அவனுக்கு இங்க கத்துக் கொடுங்கன்னு சொல்றோம். எதுக்கு எடுத்தாலும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம், எல்லாத்தையும் கொண்டு வந்து மும்மொழி கொள்கையில கொண்டு வந்து போடுறது, இருமொழி கொள்கையில கொண்டு வந்து போடுறது. இருமொழி கொள்கையில நீங்க என்ன கேட்டி மாட்டிட்டீங்க, 44% அட்டண்டன்ஸ் வருது, அட்டண்டன்ஸ் வருது, நான் இல்லைன்னு சொல்லல, ஹைதராபாத்ல இருந்து வெளிநாட்டுக்கு போறவங்க விட உங்ககிட்ட இருந்து வெளிநாட்டுக்கு அதிகம் போறாங்களா, கிடையாது. டாக்டர் படிப்புக்கு இங்கதான் நிறைய பேர் இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு சீட் இங்க இருந்ததுனால இங்க இருந்து டாக்டர்ஸ் நிறைய பேர் போறாங்க. எதையுமே ஒரு 530-570 கோடி இன்னைக்கு வரல, நாளைக்கு வரப்போகுது, அதுக்குள்ள எத்தனை கதைகளை சொல்லுவீங்க, ஒண்ணு வேண்டாம், பாராளுமன்றம் புதிய பாராளுமன்றத்துல ஒரு கூட்டம் நடத்த போறோம்னு சொன்னாரு. கூட்டம் நடத்தணும்னு சொல்றதுக்குள்ள அந்த 18 நாளுக்குள்ள
இதை மாத்திருவாங்க, அதை கொண்டு வந்துருவாங்க, அதை முடிச்சு விட்டுருவாங்க, சர்வாதிகாரம் வந்துடும், எத்தனை பொய்களை மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் கதை விட்டுக்கிட்டு இருந்தா கடைசியில வந்தது என்ன? உமன்ஸ் ரிசர்வேஷன் பில். சோ இந்த மாதிரி பொய்களை சொல்வதே ஒரு வேலையாக வைத்துட்டு இருக்கிறவங்க கிட்ட நம்மள மாதிரி ஆள் பதில் சொல்றதுதான் ரொம்ப வேதனையா. மேற்கு வங்க மாநிலத்துல பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் இன்னும் அது சர்ச்சையாவே போயிட்டு இருக்கு. பாஜக ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க, காங்கிரஸ் ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க. மேற்கு வங்க இளைஞர் அணியை உருவாக்கப்பட்ட நாள்ல நேத்து மம்தா பானர்ஜி அவர்கள் பேசுறாங்க, வெஸ்ட் பெங்கால்ல குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தீங்கன்னாக்க டெல்லி பீகார் ஒடிசா உத்தரப்பிரதேசம் எல்லாம் பற்றி எரியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இல்ல, வன்முறையை தோன்றாங்கிற அடிப்படையில நீங்க பாக்குறீங்க. நீ 4 பேர் அனுப்பிச்சா நான் 40 பேர் அனுப்புவேன். எங்கிட்ட பங்களாதேஷ்ல இருந்து ஏகப்பட்ட பேர் இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இந்திரா காந்தி காலத்திலே 2 கோடி பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் குட்டி போட்டு வேற நிறைய பேர் இங்க ரெடியா இருக்காங்க. எல்லாரையும் ஏற விடுவேன்னு உங்களை மிரட்டுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இந்த போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு நாள் தொடர்ந்து நடக்கிறது ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. இப்ப நீங்க இந்த ஸ்ட்ரீட் டான்ஸ்னு ஒண்ணு நடக்கும், ஸ்ட்ரீட் டான்ஸ் வந்து ஆரோக்கியம் இல்லை. அமைதியான முறையில போராட்டம் பண்ணுவாங்க, பட் அதுக்கு கீழே வாத்து வந்து அமைதியா நீந்துற மாதிரி தான் தெரியும். அது கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா அது கால் எவ்வளவு தூரத்துக்கு படபட படபடன்னு அடிச்சுட்டு இருக்குங்கிறது உள்ள போய் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சோ பாக்குறதுக்கு அமைதியான ஒரு போராட்டம் மாதிரி தெரியும். உள்ள இருக்கிறது எல்லாமே இந்த வன்முறையை தூண்டக்கூடியவர்கள் தான் அதை தாங்கி பிடிக்கிறாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. சோரஸ் மாதிரி ஆட்களுக்கு இங்க வந்து சாம்பிரட்டோட மூலமா ராகுல் காந்தி இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவர் நினைக்கிறத செஞ்சு முடிக்கிறதுக்கு எங்கெல்லாம் ஜனநாயகம் இருக்கோ அதெல்லாம் சாவடிக்கணுங்கிற முடிவுல பாஜக போராட்டம் பண்றாங்க, ஜனநாயகம் சாவடிக்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், போராட்டம்ங்கிறது வந்து தவறு, யார் பண்ணாலும் தவறு, பந்துங்கிறதே அடிப்படையில தவறு. அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய அநீதி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் 5 கேள்விக்கு உங்ககிட்ட பதிலே இல்லை. எத்தனை பேர் சேர்ந்து தப்பு செஞ்சாங்க தெரியாது, என்ன மாதிரியான காரணத்திற்காக இதை செய்தாங்க, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அது திரும்பவும் சொல்றேனே, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வரல, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வரல. சாராய வித்தாங்கன்னு ஒரு பெண் அரசியல்வாதியை கொண்டு போய் உள்ள வச்சோம், இப்ப அவங்க வெளில வந்துட்டாங்க, கரெக்டா வெளியில வந்துட்டாங்க. அவங்க இன்னைக்கு தப்பு பண்ணவங்களா சரி பண்ணவங்களா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவ்வளவு நாளா அவங்க உள்ள இருந்ததுனால என்ன நடந்தது, நல்லது நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவங்க உள்ள இருந்ததுனால ஒரு பயம் இருக்கும், அவங்களே உள்ள இருக்காங்கன்னா எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பயம் மக்களுக்கு வரும். நான் இல்லைன்னு சொல்லல. இந்த பர்டிகுலர் விஷயத்துல சிபிஐக்கு கொண்டு போயாச்சு, அவர்கள் வந்து கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். கண்டுபிடித்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரங்க ஆகும், எவ்வளவு நேரம் ஆயிடும்? ராமஜெயம் கொள்ளை வழக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அங்க வீட்டுல இருக்கிறவங்களை கூப்பிட்டு போய் 4 தட்டு தட்டுனா உண்மையை சொல்ல போறான், தட்ட முடியல. ஏன்னா அவங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அதே மாதிரியே இங்க அந்த பிரின்சிபாலுங்கிற ஒரு பெரிய கேடியா இருந்திருக்கான், மிகப்பெரிய தவறுகளை செய்தவனா இருந்திருக்கான், எதுக்கு எடுத்தாலும் பணம் வாங்குறவனா இருந்திருக்கான். அவனை தூக்கி கொண்டு போய் நீங்க அன்னைக்கு வந்து வேற ஒரு காலேஜில் மாத்துறீங்க, அப்ப உங்களை கூப்பிட்டு போய் மெதி மெதின்னு மெதிச்சா பதில் வந்துட போகுது. இவ்வளவுதானே, இதை செய்யறதுக்கான துணிவு நமக்கு இல்லை, சிஸ்டம் நம்ம கிட்ட இல்லை. வழக்கு போடணும், மும்பையில ஒருத்தன் வந்து துப்பாக்கி வச்சு டுப்பு டுப்பு டுப்புன்னு சுட்டா கூட அவனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி அவன் இந்த தப்பெல்லாம் பண்ணா இந்த குண்டெல்லாம் போட்டான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணித்தான் அவனை நீங்க வந்து தூக்கிலேயே போட முடியுங்கிறது தான் நம்மளுடைய ஜனநாயகம், நம்மளுடைய சிஸ்டம். தாலிபான் மாதிரி நம்ம கூப்பிடுவா, ஏய் கொண்ட ஏ அறுத்து விடு அப்படின்னு சொல்ற விஷயம் இல்லை, நான் இல்லைன்னு சொல்லாது. ஆனால் இப்படி ஒரு தெரு போராட்டம் நீங்க நடத்தி கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னா சாதாரணமா இருக்கிறவனு கூட அந்த வன்முறையை தோன்றும். ஆனா குற்றவாளிகளுக்கு மம்தா அரசு துணை போகுது அப்படிங்கிறது அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மால் பண்ற மாதிரி இவருக்கு 1000 ரூபாய் கேள்வி ஏன் வைக்கிறாங்கன்னாக்க 2022 9வது வகுப்பு மாணவி வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க, 3 பேரால பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க. அந்த சமயத்துல மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்றாங்கன்னாக்க, வாஷி ரேப் பிரெக்னன்ட் ஆப்டர் FIS அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அவங்க கேள்விதான் எழுப்பினாங்க, அந்த கேள்வி தவறான ஒரு டைம்ல அவங்களுக்கு வந்தது. அவங்க கிட்ட ஏதோ ஒரு துப்பு வந்திருக்கு, அந்த பெண் ஏற்கனவே பிரெக்னண்டா இருந்திருக்காங்க, இப்ப ரேப்னு சொல்றாங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கலாம். தவறான தகவலா இருக்கலாம், அதை வைத்து அவங்க உங்ககிட்ட கேட்டிருக்கலாம். ஒரு அரசியல்வாதி எப்படி செயல்படுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரிகள் என்ன கேள்விகள் வைக்கிறாங்க. 14 பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, அவளுக்கு வந்து விசாரணை நடத்தாம இவங்க இந்த மாதிரி கேள்வி எழுப்புறது. விசாரணை நடந்து கொண்டிருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம வந்து பிஜேபிங்கிறதுனாலயோ ஆன்டி பிஜேபிங்கிறதுனாலயோ TMCங்கிறதுனாலயோ காங்கிரஸ்ங்கிறதுனாலயோ ஒரு விஷயத்த வேறுபடுத்தி பார்க்க கூடாது. இல்ல, இது அவங்க தொடர்ச்சியா இல்ல, இதுக்கு முன்னாடியும் 2012 சரி
பெண்மணி ஒருத்தவங்க வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்றாங்கன்னாக்க, இவங்க வந்து திட்டமிட்ட நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. இப்ப இந்த சந்தேஷ் காலையில் நடந்தது என்ன, அந்த ஆள் இப்ப வெள்ள இருக்கான், அங்க வந்து நம்ம ஜெயிக்கல. எவ்வளவு ஒரு ஒரு ஊப்பா சட்டத்துல இருக்கக்கூடிய தீவிரவாதி இன்னைக்கு எம்பியா இருக்கான். நான் என்ன பண்ணணும், வருத்தப்படணும். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டேன், வெஸ்ட் பெங்கால்ல இது ஏன் தொடர்ந்து நடக்கும்னு சொன்னா, நீங்க பங்களாதேஷ்ல இருந்து ஆட்களை உள்ள வருவதற்கு அனுமதித்து விட்டீர்கள். வெளியால் உள்ள வந்தாலே அவன் வந்து சுதந்திரமா இருப்பான். வெஸ்ட் பெங்கால நடந்த சம்பவத்துல வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர் தான் அந்த சம்பவத்தை வந்து பண்ணிருக்காரு. ஆமா, யாருடைய இதனால பண்ணிருக்காரு, நீங்க பாக்குறத வைத்து முடிவு பண்ணாதீங்க. அவர் யாருக்காக பண்ணாரு, எந்த தவறுக்காக பண்ணாரு, அதுல ஒரு ஆறு பேர் சொல்லப்பட்டிருக்கு, அதுல ஒரு ரெண்டு பேர் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க. இப்படி நீங்க பார்த்துட்டு உள்ள ஒரு ஸ்லீப்பிங்ஸ் எல்லாம் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு நீங்க அவங்க என்ன பேச சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி பேசிடக்கூடாது. வழக்கு முடியல, யார் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது, பட் கண்டிப்பா இந்த தவறு அங்க நடக்கிறதுக்கு, தொடர்ந்து தவறுகள் இந்த பெண்களை விஷயத்துல தவறுகள் நடக்கிறதுக்கு காரணம் இந்த பங்களாதேஷ்ல இருந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ள ஊடுருவல் செய்வதற்கு விட்டதுதான். இங்க தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது, தமிழ்நாட்டிலயும் ஸ்ரீலங்கால இருந்து வந்தவங்க இருக்காங்க, துவண்டு போய் வந்தாங்க, ரொம்ப நொந்து போய் வந்தாங்க. சொல்ல போனா அவங்களுக்கு அது ஒரு விடியலாவே இருந்தது. அங்க இருந்துகிட்டு உட்கார்ந்து இந்த ஒரு கொரில்லா ஃபைட்ல பண்றதுக்கு பதில இங்க நிம்மதியா இருந்து புழைச்சு போவோம்ன்றாங்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் அழகாக அவங்களை வந்து கடலோர மாவட்டங்களுக்கு கடத்திட்டு போறதுக்குன்னு ஒரு மதத்தினுடைய நண்பர்கள் இருக்காங்க, அழகா கடத்திட்டு போயிடுவாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ணணுமோ அதை செய்து கொண்டிருப்பாங்க. இது சிவில், இது கிரிமினல். சோ அடிப்படையில ஒரு மாநிலத்தில், ஒரு ஒரு தேசத்துல வேற்று தேசத்தால், ஒரு மாநிலத்தில் வேற்று மாநிலத்தால் உள்ள வரும்பொழுது இந்த தவறுகள் வருவதுங்கிறது சாத்தியமா. நாம தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இந்த போராட்டங்கள் எல்லாமே கண்டிப்பா ஒரு எதிர்ப்பை கொடுக்கும், அடுத்த ஒரு தவறு செய்வதற்கு தடுக்கும், யோசிக்க செய்யும். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் இதனால என்ன நடக்கும்னு சொன்னா, சோரஸ் மாதிரி ஆளு, இது ஓபன் இன்டர்வியூ, அந்த போராட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் ஓபன் இன்டர்வியூ. அங்க பாத்தீங்கன்னா எவெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கான், எவெல்லாம் ரொம்ப கோபமா இருக்கான், எவன் வந்து ரொம்ப துடிப்பா இருக்கான், எவன் நல்லா கத்துறான், இவர்கள் எல்லாம் அழகா ஓரம் கட்டிட்டு போய் அவர்களுக்கான ட்ரைனிங் ஒழுங்கா கொடுத்து இந்த தேசத்துக்கு ஒண்ணு வரும். அரசியல் மாற்றம் வரணும், வெஸ்ட் பெங்கால பொறுத்த வரைக்கும் அரசியல் மாற்றம் வரணும். 18-23 ஆயிருக்கணும், 18 கம்மியானதுங்கிறது மிகப்பெரிய ஆபத்து, ரொம்ப பெரிய ஆபத்து. இது கம்யூனிஸ்டே விழுந்த ஒரு இடம், 40-30 வருஷம் இருந்து கம்யூனிஸ்டே விழுந்த ஒரு இடம், அந்த மாதிரி ஆபத்தான ஒரு மாநிலம். நான் கம்யூனிஸ்ட்னு சொல்லும் போது அவங்க நேர்மைக்காக நான் சொல்லுவேன், அவங்க எல்லாம் எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்களே தூக்கி சாப்பிட்டுட்டு இவங்களால வர. இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போதுதான் எதிர்கட்சிகள் குரல் கொடுத்தாதான் மம்தா அரசு மேல ஒரு எதிர்கட்சிகள் குரல் கொடுக்க வேண்டும். நடுரோட்டில் நீங்கள் தொடர்ந்து 1 மாசம் 20 நாள் 30 நாள்னு போராட்டம் நடத்தினீங்கன்னு சொன்னால், உங்களை கண்காணிக்கிறதுக்காகவும், உங்களை இனம் பிரிச்சு உங்ககிட்ட இருந்து கேடி அந்த வன்முறை எண்ணம் இருக்கிறவங்களெல்லாம் அழகா தூக்கிட்டு போறதுக்காகவும் ஒரு பெரிய கூட்டம் காத்துட்டு இருக்கு. நீங்கள் தீவிரவாதிகளை உருவாக்குவதற்கு காரணமாயிடுவீங்க, அதுதான் என்னுடைய வருத்தம். அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணுமானா நீதி கிடைக்கணும், அந்த பெண் செத்து போயாச்சு, அதுக்கு நீதி கிடைக்கணும், அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. அதுக்கு நடுரோட்டில் நீங்க நிறைய பேரை கொண்டு வந்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நான் ஏன் இதை ஸ்ட்ரீட் டான்ஸோட கம்பேர் பண்றேன்னா, கொடூரமான எண்ணத்தினால நான் கம்பேர் பண்ணல. ஸ்ட்ரீட் டான்ஸ்ல என்ன ஆகுது, 10 பேர் திடீர்னு தெரியாதவங்க சேர்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி இங்க 10 பேர் போராட்டத்துக்கு சேர்றாங்க, ரவுடிக்கு ரவுடி அட்ராக்ட் ஆகும், கேடிக்கு கேடி அட்ராக்ட் ஆகும், நல்லவனுக்கு நல்லவன் அட்ராக்ட் ஆகும். ரொம்ப ஆபத்தானது, அது செய்யக்கூடாது. அது செஞ்சா கண்டிப்பா பின்னாடி விளைவுகள் ரொம்ப மோசமா தான் இருக்கும். இதெல்லாம் ஓபன் இன்டர்வியூ, தீவிரவாதிகளுக்கு ஓபன் இன்டர்வியூ. குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க, மம்தா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்றாங்க, பிஜேபி உறுப்பினர் போல செயல்படுறாங்க குடியரசுத் தலைவர் அப்படின்னு. ஆமா, ஆதரவா தெரிவிச்சிருந்தா அவங்க பேசியிருப்பாங்க, ஆதரவா தெரிவிச்சிருந்தா அவங்க பேசியிருப்பாங்க. பங்களாதேஷ் விஷயம் வரும்போது மத்திய அரசு என்ன செய்தாலும் நான் ஒத்துக்கொள்றேன்னு சொன்னாங்களா இல்லையா, எதுக்கு சொன்னாங்க? மத்திய அரசு அப்பவும் விரோத அரசு தானே, உங்களை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களால கையாள முடியாதுன்னு உடனே கை தூக்கினீங்களா இல்லையா? இந்த இடத்துல நீங்க அதைத்தானே பண்ணிருக்கணும். தவறான ஆளை இன்னும் உங்களால காட்டி கொடுக்க முடியலன்னா என்ன அர்த்தம? எவ்வளவு நேரம் ஆகுங்க? ஒரு நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு திருட்டு முதல் முறையா நீங்க ஒரு திருட்டு பண்றீங்கன்னா நீங்கள் தப்பிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதையே நீங்க 10 முறை செய்யும் பொழுது உங்க டோன் போலீஸ்க்கு ஈஸியா தெரிஞ்சிடும், இவன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிதான் அவங்களை ஸ்மெல் பண்ணுவான், அவங்களை பிடிச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். எதுக்கு மறைக்கிறாங்க, யாரை காப்பாத்துறாங்க, ஒண்ணுமே தெரியல.
ஒண்ணுமே தெரியல, வருத்தமா இருக்கு. இந்த அரசு இதுக்கு மேலேயே அங்க நீடிச்சதுன்னா அது நல்லதில்லை அப்படிங்கறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அங்க வர வேண்டியது ஒரு தேசிய கட்சி, கண்டிப்பா அது காங்கிரஸா இருக்க முடியாது. தேசிய கட்சி என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் காங்கிரஸ் வந்தாலும் இதே தப்பு தான் பண்ணும். ஏன்னா கூட்டாளி கம்யூனிஸ்ட், இன்னொரு கூட்டாளி மமதாவே தப்பு தான் பண்ணும். அங்கே பிஜேபி ஆட்சி எப்ப வருதோ அப்ப வெஸ்ட் பெங்காலுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் என்ன பொறுத்த வரைக்கும்.